வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் வரவேற்பது ஆல் அபவுட் இங்கிலீஷ். இன்று நாம் இந்த ரிஃப்ளெக்சிவ் எம்ஃபேட்டிக் ப்ரொனவுன், அதில் நாம் பார்க்க இருப்பது இன்கரெக்ட் யூசேஜ் ஆஃப் தட் ரிஃப்ளெக்டிவ் ஆர் எம்ஃபேட்டிக் ப்ரொனவுன். சரியாக சரியான இடத்திலே பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்துகிறார்கள். அது எப்படின்னு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதாவது தவறான வாக்கியங்களை, குறிப்பாக ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை தவறாக பயன்படுத்த வாக்கியங்கள், அதனுடைய சரியான பதம் என்ன என்று எழுத்து வடிவில் இல்லாமல் அதனை ஒலிக்குறிப்பில் நாம் சொல்ல இருக்கின்றோம். அதாவது முதல் வாக்கியம், தோஸ் சப்ளைஸ் ஆல் நீட் டு பி ப்ராட் டைரக்ட்லி டு மை செல்ஃப். இங்கே கொடுக்கப்பட்ட எல்லா சப்ளைஸும், சப்ளைஸ்னால் வழங்கப்பட்ட பொருள்கள் எல்லாமும் என்னுடைய நோட்டீஸுக்கு, என் பார்வைக்கு நேரடியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் டைரக்ட்லி டு மை செல்ஃப் அப்படிங்கிறது இங்கே டைரக்ட்லி டு மீ என்று இருக்க வேண்டும். டைரக்ட்லி டு மை செல்ஃப் என்று இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த மை செல்ஃப் என்கின்ற பிரயோகம் ஐ என்கின்ற அந்த ப்ரொனோனோட சேர்ந்து தான் வரும். அது இல்லாமல் இந்த மை செல்ஃபை நம்ம பயன்படுத்த முடியாது. காரணம், இதனை எம்ஃபசைஸ் பண்ணணும்னா ஐ என்கின்றதை போட்டு அதை மேற்கொண்டு எம்ஃபசைஸ் அழுத்தம் கொடுப்பதற்கு அது வரணும். இல்லை, ரிஃப்ளெக்சிவாக வரணும், பிரதிபலிப்பாக வரணும்னா ஏற்கனவே உள்ள ப்ரொனோனுடைய பிரதிபலிப்பாக அது வர வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், மை செல்ஃப் என்று வர வேண்டுமானால் அந்த இடத்தில் ஐ என்று ஏற்கனவே பிரயோகம் ஆகியிருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி வெறுமனே, அப்போது இதில் கரெக்டாக தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை தனியாக பயன்படுத்த முடியாது. அதாவது அந்த ரெகுலர் ப்ரொனவுன், நவுன் கேஸில் வர ரெகுலர் ப்ரொனவுன் ஐ, ஹீ, ஷீ, இட், தே, இல்லை யூ, இதெல்லாம் இல்லாமல் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வராது என்பதனை இந்த வாக்கியம் காட்டுகிறது. ஸோ தோ சப்ளைஸ் ஆல் நீட் டு பி ப்ராட் டைரக்ட்லி டு மீ என்று இருக்க வேண்டும். எனக்கு அது நேரடியாக வர வேண்டும். அங்கே வழங்கப்பட்ட பொருள்கள், அந்த வழங்கல்கள் யாவும் எனக்கு நேரடியாக வர வேண்டும். அடுத்த வாக்கியம், அன்லைக் மை செல்ஃப், இங்கேயும் அது கிடையாது. அன்லைக் மீ என்று இருக்க வேண்டும். அன்லைக் மீ, ஹி ஹாஸ் நெவர் காட் ஆர் காட்டன் எ ஸ்பீடிங் டிக்கெட் ஆன் த ஹைவே. என்ன மாதிரி இல்லாமல் இவன் ஒருபோதும் ஸ்பீடிங் டிக்கெட், விரைவு டிக்கெட்டை, இவ விரைவாக போகிறதுக்கான அந்த அனுமதி சீட்டை, டிக்கெட்டை, விரைவு சீட்டை இவன் வாங்கினதே கிடையாது. இவன் வாழ்நாளில் இவன் வாங்கினதே கிடையாது. நான் நிறைய வாங்கியிருக்கேன், என்ன மாதிரி கிடையாது, இவன் வாங்கினதே கிடையாது என்று சொல்வது. ஸோ அன்லைக் மை செல்ஃப் இல்லை, அன்லைக் மீ. ஏனென்றால் அன்லைக் ஐ என்று ஒன்று வந்திருந்தால் அது மை செல்ஃப் ஒன்று வரணும். அது மாதிரி இல்லாமல் நேரடியாக இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை நம்ம பயன்படுத்த முடியாது. அதுதான் இதனுடைய ஒரு சிறிய விளக்கம். தொடர்ந்து இதே மாதிரி இன்கரெக்ட் யூசேஜஸை நாம் பார்ப்போம் இன்னும் 2 அல்லது 3 தினங்களுக்கு. அதுவரை மீண்டும் நாளை சந்திப்போம் என்று சொல்லி அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது ஆல் அபவுட் இங்கிலீஷ். தேங்க்யூ அண்ட் பபாய்.